கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மார்ச் 2. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவாப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான். யோவான் 6:35. தேவன் தம்முடையவர்களுக்கு அளித்திருக்கிற வாக்கு தத்தங்களின் மகிமையான காரியங்களில் நாள்தோறும் குறிப்பிட்ட நேரங்களில் முறையாக சகோதரர்களோடு அடிக்கடி பங்கு கொள்வதால் மட்டுமே நாம் அவரில் பலப்பட முடியும். நம்முடைய பயணத்தை விசுவாசத்துடன் தொடர்ந்ததால் தான் நாம் ஆவிக்குரிய கானானுக்குள் செல்ல முடியும். மாம்சீக இஸ்ரவேலர்கள் மனாந்திரத்திலே நாள்தோறும் மன்னாவை சேகரித்தது போல, ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நாமும் அன்றாட மன்னாவாகிய சத்தியத்தை சேகரிக்க வேண்டும். ஆவிக்குரிய வழிகளிலும் மாம்சீக வழிகளிலும் நமக்குரிய பங்கை அந்தந்த நாளிலே செய்து முடிக்க வேண்டும். கனித்தரும் முன் விதை போட்டு பண்படுத்தி களையெடுத்து விவசாய பணிகளை செய்வது போல, ஆவிக்குரிய கிருபுகளை பெற்றுக் கொள்வதிலும் பரிபூர்ணம் அடைவதிலும் ஆயத்தமான பணிகளை எல்லாம் தீவிரமாய் செய்ய வேண்டும். கல்லூரியில் தங்கியிருப்பதால் ஒருவன் கல்விமானாகிறதில்லை. ஆலயத்துக்கு போவதினால் கிறிஸ்துவன் ஆவதில்லை. கர்த்தரில் நாம் பலப்பட வேண்டுமாயானால் அவருடைய சத்தியத்தால் போஷிக்கப்பட வேண்டும். அவருடைய பலியின் மேன்மைகளை உணர வேண்டும், சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதே. ஆமென்.